जन चला कया सत्सरण मिलितम ये ना तस्मै श्री गुरुवे नमः। नमः ओम विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमदे भक्ति वेदांत स्वामी दिनामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत कदातर श्रीवासदि गौरभक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण அனைத்து பக்தர்களுக்கும் இனிமையான காலை வணக்கம். இந்த பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்று ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 6வது அத்தியாயத்துல 11வது ஸ்லோகம் படிச்சு அவ்யக்த ரச சிந்தூ நாம் பூதானாம் நிதனஸ்ய உதரம் விரிதம் பும்சோ ஹ்ருதயம் மனசஹ பதம். பகவானின் அருவ அம்சம் பகவானின் அருவ அம்சம் சமுத்திரங்களின் இருப்பிடமாகும். அவரது வயிறு பௌதிக அழிவுக்கு உட்பட்ட ஜீவராசியின் இலைப்பாறும் இடமாகும். அவரது இதயம் சூட்சமமான ஜட உடல்களை கொண்ட ஜீவராசிகளின் வசிப்பிடமாகும். நுண்ணறிவு படைத்தவர்கள் இதை இவ்வாறு அறிகின்றனர். ஸ்ரீமத் பாகவதம் புராணமலம் பிரேமகுமார்த்தோ மகான். பாகவதம் வந்து ஒரு அழுக்கற்ற புராணம், தூய்மையானது. பிபத பாகவதம் ரசமாலயம் ரசிராகும் முகுபாகுபா. எல்லா வேதங்களுடைய சாரையும் எடுத்து ரசமாக ஜூஸ் பண்ணிட்டேன், எசன்ஸ். அதுதான் ஸ்ரீமத் பாகவதம், அனைத்து வேதங்களின் சாரம். வேதங்களுக்கு வியாக்கியானம் அருள்வது வேதாந்த சூத்திரம் அழைக்கப்படும். வேதங்களுக்கு கமெண்ட்ரி, எல்லா வேதங்களுக்கும் கமெண்ட்ரி, வியாக்கியானம் அருள்வது வேதாந்த சூத்திரம். அதுக்கு பேர் வந்து வேதாந்த சூத்திரம். அப்ப வியாச மகரிஷி வியாச தேவரே எல்லா வேதங்களுக்கும் சேர்ந்து அதனுடைய சாரத்தை வழங்கியதுனால இது வந்து அனைத்து வேதங்களுடைய சாரம். அவர் ஒரு முறை ஆக்சுவலி வியாச மகரிஷி வியாச தேவர் வேதங்களை நான்காக பிரித்தார். முதல்ல வேதங்கள் வந்து ஒன்றுதான், ஒரே வேதம் தான் இருந்தது. அந்த ஒரு வேதத்தை நான்காக பிரித்து அந்த நான்கு வேதத்துக்கும் வியாக்கியானம் வரலன. அதுக்கப்புறம் மேலும் அதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிற வகையில அது கதை வடிவில் புராணங்களாக, கேள்வி பதில் வடிவ உபனிஷதங்களாக. இப்ப கேள்வி பதில், அப்ப கேள்வி பதில் கேள்வி பதில் வரும்போது கேனோ உபனிஷத் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர், கேள்வி கேட்கறது பதில் சொல்றது. அந்த மாதிரி வரும்போது நம்ம புரிஞ்சுக்க ரொம்ப சொல்லுவோம், கேள்வி கேட்கறாங்க பதில். அப்ப இந்த கேள்விக்கான பதில் இது. அதே போல கதைகள், உதாரண கதைகள், புராண கதைகளை கொண்டு சரித்திரத்தில் இடம்பெற்றிருந்த கதைகளை கொண்டு சொல்லும் போது அது மேலும் ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கணும். அப்ப வேதங்களை புரிந்து கொள்வது ரொம்ப கடினமானது. தர்மசிய தத்துவம் நிகிதோ குகாயம், தர்மம் ரொம்ப சூட்சமானது புரிந்து கொள்றது. மகாஜனோ ஏன கத சபந்தா, மகாஜனங்களுடைய அடிச்சு ஒட்டை பின்பற்றுவதால நம்ம எளிமையா புரிஞ்சுக்கலாம் தர்மம். அப்ப வேதங்களை தொகுத்து அதுக்கு விளக்கம் அருளி, அதுக்கப்புறம் 108 உபனிஷதங்கள், 18 புராணங்கள், இதெல்லாம் செய்தார். யாரு யார் பண்ணாங்க இதெல்லாம்? யா வியாச மகரிஷி. வியாசர் வந்து வேதங்களை தொகுத்தார், நான்காக அதை பிரித்தார், அதுக்கு வியாக்கியானம் அருளினார், அதுக்கப்புறம் 18 புராணங்கள், 108 உபனிஷதங்கள், இதெல்லாம் செய்தார். இதெல்லாம் செய்தும் கூட வியாச மகரிஷிக்கு ஒரு திருப்தி இல்லை, ஹி வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட், திருப்தி இல்லை. அப்ப என்னவோ ஒரு மனசுல வந்து ஒரு முழுமை அடையாத ஒரு ஒரு ஃபீலிங். நம்ம பேசி ஏற்கனவே இதை பத்தி பேசிருக்கோம். நம்ம எப்படின்னா எந்த மாதிரி ஒரு ஃபீலிங்னா, உங்களை கூப்பிட்டு ஒருத்தர் விருந்து கொடுத்தார், விருந்து கொடுத்தவர் சாதம் போட்டாரு, சாம்பார் கூட்டு பொரியலாம் வச்சாரு, வடை பாயசம் கொடுக்காம விட்டார், வடையும் பாயசம் கொடுக்கல, மீது எல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்ப ஏதோ ஒன்று குறையா இருக்கு, ஏதோ ஒன்று வரலையா என் பிளேட்டுக்கு, ரொம்ப நீங்க வந்து அந்த வடை பாயசம் ஃப்ரூட் சாலட் எல்லாம் வைக்க மறந்துட்டீங்க. ஓ ஆமா ஆமா, அப்ப இன்கம்ப்ளீட்டா இருக்கு. அது சாப்பிட்ட உடனே எனக்கு முழு திருப்தி. ஓகே, நான் பாயசம் ஹரே கிருஷ்ணா
யாரோ வந்து ஆடியோ வந்து மியூட் பண்ணாம இருக்கீங்க, நீங்க ஏதோ பம்ப் அடிக்கிற மாதிரி எல்லாம் சவுண்ட் வருது. ரைட், ஓகே, தேங்க்யூ. ரைட், என்ன பேசிட்டு இருந்தோம்? எனக்கு எல்லாமே கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு, கடைசியில் குலோப் ஜாமுனும் பால் பாயசம் கொடுக்காம விட்டாங்க. அப்போ அது எனக்கு ஒரு திருப்தி ஆகலை. அந்த ஃபீஸ்ட் வந்து அந்த விருந்து வந்து முழுமையடையலை. அப்போ இனிப்பு சாப்பிடும்போது அந்த விருந்து வந்து முழுமையடையும். அப்போ வியாச மகரிஷி எல்லாமே கொடுத்தாரு, ஆனால் அவருக்கு முழு திருப்தி இல்லை. ஏதோ ஒரு குறை மனசில் வந்து ஒரு சஞ்சலம், ஒரு 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 உறுத்தல், ஒரு நிறைவில்லாத ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வு. அப்போ அந்த நேரத்தில் அவருடைய ஆச்சாரியர், அவருடைய குருவான நாரத மகரிஷி அங்கே வரார். பத்திரிகா ஆசிரமத்தில் இந்த குகை இருக்கு, வியாசருடைய குகை, சரஸ்வதி நதிக்கரையில் அங்கே நாரதர் தோன்றினார். அப்போது ஆன்மீக விஷயங்கள் வந்து ரொம்ப சூட்சமானது, ஆன்மீகமான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப சூட்சமானது, ரொம்ப தெய்வீகமானது கூட. சீடனுடைய மனதில் ஒரு சந்தேகமோ குழப்பமோ ஏற்படும் பொழுது உடனே அது குரு வந்து நிவர்த்தி செய்கிறார். சிலப்போ குரு நேரில் வந்து செய்யலாம், சிலப்போ பக்தர்கள் மூலமாக சொல்லலாம், சிலப்போ சாஸ்திரங்கள் மூலமாக. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், நான் வந்து கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் ஆகணும், எப்படி முன்னேற்றம் ஆகுறது? கிருஷ்ண பக்தியில் நான் இந்த பகவத்கீதை பாகவதம், ஒரு பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் படிச்சது எப்படி புரிஞ்சுக்கிறது? இதில் ஏன் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க? இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு குழப்பம் சந்தேகம் தோன்றும் பொழுது பகவான் வந்து அதை அழகாக நிவர்த்தி பண்ணிடுறார். எப்படி? பக்தர்களுடைய சங்கத்தில் வரும்போது பக்தர்கள் மூலமாக பக்தர்கள்ட்டிருந்து கேட்கும்போது. அப்போ குரு ஆச்சாரியன் குருவுடைய உபன்யாசங்களை கேட்கும்போது, குருவுடைய உபதேசங்களை கேட்கும்போது அதுலேயும் நம்முடைய சந்தேகங்கள் குழப்பங்கள்லாம் தீர்ந்துருது. கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடையணும் நம்ம உற்சாகம் காமிக்கும் போது நம்மை விட பகவான் ரொம்ப உற்சாகமாக இருக்கார். இந்த ஜீவனை வந்து தான் அழைத்து கொள்ள வேண்டும், இந்த ஜீவாத்மா வந்து என்னுடைய மேலே பக்தி பண்ணி என்கிட்ட வரணுங்கிறதுல முயற்சி செய்கிறார், ஆர்வம் காமிக்கிறார். அப்போ நம்ம ஆர்வத்தை காட்டிலும் பன்மடங்கு பகவான் நம்ம மேலே ஆர்வம் உள்ளவராக இருக்கார். இது இவன் எப்படியாவது ஜீவாத்மாவை என்கிட்ட என்னுடைய உலகத்துக்கு அழைச்சிக்கணும். அப்போது அந்த ஜீவனுடைய ஹிருதயத்தில் ஏதாவது சந்தேகங்கள் குழப்பங்கள் வரும்போதோ இல்லை அதிருப்தி இருக்கும்போதோ ஏதோ ஒரு குறைவு இருக்கே அப்படின்னு தோணும்போது அதை வந்து பகவான் தன் பக்தர்கள் மூலமாக, ஆச்சாரியர் மூலமாக, அவரே பகவத்கீதை மூலமாக நிவர்த்தி செய்து விடுகிறார். இப்போது வியாச மகரிஷிக்கு வந்து ஒரு நிறைவடையாத மனதாக இருக்கும்போது அங்கே நாரத மகரிஷி தோன்று. தன் குருவை கண்ட உடனே ஒரு சாஷ்டாங்கமாக ஒரு தண்டம் தரையில் விழுவது போல, ஒரு தடி தரையில் விழுவது போல சாஷ்டாகமாக அவருக்கு நமஸ்காரம் பண்ணார் வியாச மகரிஷி. அப்போ நாரதர் வந்து வியாசர் வந்து போழ்ந்தார், வியாசா நீ சமுதாயத்துக்கு அரும்பணி செய்திருக்க, ரொம்ப பெரிய சேவை உள்ளது, ரொம்ப புகழத்தக்க சேவை. நீ வேதங்களை தொகுத்திருக்க, அதை நான்காக பிரிச்சிருக்க, உபநிஷதங்கள் கொடுத்துருக்க, புராணங்கள் கொடுத்துருக்க, உன்னுடைய ஜாப், நீ செய்த வேலையானது கிரேட், ரொம்ப உயர்ந்தது. மனித சமுதாயத்துக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாம் நீ வேதங்கள் மூலமாக சொல்லியிருக்க. ஆனாலும் நீ என்ன பண்ணிட்டேன்னா, மனித குலத்துக்கு தேவையான மிக உயர்ந்த தர்மத்தை விட்டுட்டு நீ. வேதங்கள் பொதுவாகவே மூணு விஷயங்களை பற்றி சொல்லுது, கர்ம காண்டம், ஞான காண்டம், உபாசன காண்டம். கர்ம காண்டம், செயல்களில் என்னென்ன செயல்கள் இருக்கு, அந்த செயல்களை பண்ணால் என்ன பலன் வரும், எந்த தேவதையை வழிபட்டால் என்ன மாதிரி நடக்கும், எந்த நான் வாழ்க்கையில் வந்து என் பௌதிக தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள என்னென்ன மாதிரி தேவதை வழிபடணும், என்னென்ன மாதிரி யாகம் செய்யணும், என்னென்ன மாதிரி பூஜைகள் பண்ணணும், கர்மகாண்ட பகுதி. என்ன தானம் கொடுத்தா என்ன பலன் கிடைக்கும், யாருக்கு தானம் கொடுத்தா என்ன பலன் கிடைக்கும், எந்த நேரத்தில் தானம் கொடுக்கணும், எப்படி தவங்கள், இதெல்லாம் நீ சொல்லியிருக்க கர்ம காண்டத்தில். ஞான காண்டத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அறிவை எப்படி வளர்த்து கொள்வது, சாஸ்திரங்கள் மூலமாக இறைவனை எப்படி உணர்றது, நம்ம எப்படி உணர்றது, இதெல்லாம் சொல்லியிருக்கு. அப்புறம் உபாசன காண்ட வழிபாடு, வெவ்வேறு வழிபாட்டு முறைகள், ஓரொருத்தருடைய குணத்துக்கு தகுந்தார் போல, அறியாமை குணத்தில் உள்ள தகுந்தார் போல அதுக்கு தகுந்த புராணங்கள், அதுக்கான வழிபாடுகள். தீவிர குணத்தில் உள்ளவங்களுக்கு தகுந்த புராணங்கள், அதற்கான வழிபாடுகள். சாத்வீகமான குணத்தில் உள்ளவங்களுக்கு தகுந்த புராணங்கள், அதற்கான வழிபாடுகள் எல்லாம் சொல்லியிருக்கு. ஆனா மனித உலகத்துக்கு தேவையான மிக உன்னதமான தர்மத்தை நீ விட்டு விட்டாயினாரதா, நீ எங்கேயுமே பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், பகவானுடைய தெய்வீகமான லீலைகள், அவருடைய மகிமைகள், அவருடைய வைபவங்கள், பகவானுக்கும் பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம், பக்தர்களுடைய தெய்வீகமான குணங்கள், இதையெல்லாம் நீ வர்ணிக்க தவறிவிட்டாய், இதையெல்லாம் நீ வர்ணிக்க தவறிவிட்டாய் அப்படின்னு சொல்லி, அதை நீ செய்தாலே அல்லாது
உனக்கு பூர்ணமான திருப்தி வராது. அதனாலதான் பாகவதம் சொல்லுது சபை பும்சா பரோ தர்மோ ஏதோ பக்தி ரதோ க்ஷஜே அகை துகி அப்ரதிகதா ஏராத்மா சுப்ரசீததி. மிக உயர்ந்த மனித குலத்துக்கு மனித குலத்தினுடைய மிக உயர்ந்த தர்மம் உன்னதமான பரோ தர்மம் சபை பும்சா பரோ தர்மம் மிக மனித குலத்துக்குள்ளே தேவையான பின்பற்ற வேண்டிய மனித குலத்தில் உள்ள ஓரொருவரும் பின்பற்ற வேண்டிய மிக உயர்ந்த தர்மம் பக்தி. பக்திமார் சபை பும்சா பரோ தர்மம் ஏதோ பக்தி அதோக்ஷஜா. கிருஷ்ணாவுக்கு இன்னொரு பேர் அதோக்ஷஜா. ஐக்ஷஜானா பார்க்கறது பார்க்கறது ஐக்ஷஜானா பார்க்கறது. அதோக்ஷஜானா நம் பார்வைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். நம்முடைய பௌதீக பார்வைக்கும் பௌதிக புலன்களுக்கும் அப்பாற்பட்டவர் அதோக்ஷஜா கிருஷ்ணா. சவே பும்சா பரோ தர்மோ ஏதோ பக்தி ரதோக்ஷஜே அகை துகி அப்ரதிகதா. எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த பக்தி செயல்பட வேண்டும். அகை துகி அப்ரதிகதா ஏ ஆத்மா சுப்ரசீததி. அதுதான் ஆத்மாவுக்கு ஆனந்தம் தரக்கூடியது. ஆத்மாவுக்கு உண்மையான ஆனந்தம் தரக்கூடியது என்னது? பகவானுக்கு சேவை செய்வது, பக்தி தொண்டு ஆற்றுவது. அந்த பக்தி தொண்டு என்ன மாதிரி பாவத்தில் இருக்கணும், எந்த மாதிரி மனோநிலையில் இருக்கணும்? அகை துகி அப்ரதிகதா. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு உள்நோக்கம் இருக்கக்கூடாது. அதுதான் கலங்கம் இல்லாத பக்தி. கலங்கம் இல்லாத பக்திங்கிறது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது, எந்த ஒரு உள்நோக்கம் கிடையாது. ஆனா நம்மளுடைய பக்தி அப்படியா இருக்கு? இல்ல, நம்மளுடைய பக்தியில ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கு, ஏதாவது எதிர்பார்ப்புக்கு உள்நோக்கம் இருக்கு, உள்நோக்கம் இருக்கு. ஏன் இப்ப ஏன் எல்லாரும் கோயிலுக்கு வராங்கன்னா, கோயிலுக்கு வர்றது பொதுவாகவே பயத்தினால வரும். நிறைய பேர் கோயிலுக்கு வருவாங்க, அவங்க பயத்தினால வர்றாங்க. ஐயோ, நான் பல்வேறு பாவகாரியம் செய்துட்டேனே, கோயிலில் போய் விளக்கெல்லாம் போட்டு பிரார்த்தனை பண்ண என் பாவமெல்லாம் போயிடும், அந்த மாதிரி பயத்தில் வர்றவங்க. பின்பு ஏதாவது ஒரு தேவைக்காக வர்றவங்க. நம்ம கூட பகவத்கீதையில் படித்த நான்கு விதமான நல்லோர்கள் 7வது அத்தியாயத்தில் நான்கு விதமான அசுரர்கள், நான்கு விதமான நல்லோர்களை பற்றி பகவான் சொல்றார். நமாம் துஷ்கிருதிரோ மூடா பிரபத்தியந்தே நராத்தமா மாயா அபகிருத ஞான ஆசிரியம் பாவமாசிரிதா. மூடா அப்படின்னா முட்டாள்கள். கிருஷ்ணா யாரு முட்டாள்கள்ங்கிறாரு? நமாம் துஷ்கிருதி. துஷ்கிருதினா கெட்ட குணம் உள்ளவங்க, அசுர குணம் உள்ளவங்க. யாரெல்லாம் அசுர குணம் உள்ளவங்க? மூடர்கள். நமாம் துஷ்கிருதம் பிரபத்தியந்தே நரா. மூடர்கள், மூடர்கள்னா கடினமா உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. உழைத்து 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 தன் வாழ்க்கையை பூரா பணம் சம்பாதிக்கிறதுலேயே ஓடி ஓடி வாழ்க்கையை வீணாக்கி. அவங்களுக்கு நேரமே இருக்காது கோயிலுக்கு வர்றதுக்கு. கோயிலுக்கு வர்றதுக்கு நேரம் இருக்காது, பக்தி பண்ண நேரம் இருக்காது, சத்சங்கத்தில் வர நேரம் இருக்காது. அவங்களுடைய வாழ்க்கையே புலன்பமே பிரதானம். அப்படி வாழ்றவங்க தான் மூடர்கள். நமாம் துஷ்கிருதினோ மூடா பிரபத்தியந்தே நராத்தமா. மனிதர்களே கடைநிலையானவங்க, எல்லா பாவகரமான வாழ்க்கையை வாழ்றவங்க. இந்த புலன்களை எப்படியாவது திருப்திப்படுத்தி ஆனந்தம் அனுபவிக்கணும், இன்பம் அனுபவிக்கணும்னு புலன்பத்தில் வந்து வித்து பிடிச்சிருக்கிறவங்க, பைத்தியக்காரன் போல இருக்கிறவங்க புலன்ப விஷயங்கள், அவங்க நராத்தமன். நிறைய நைட் கிளப்பு, பப்பு, அந்த டான்ஸ், இந்த டான்ஸ், சினிமா, ட்ராமா, டிவி, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் நயத்து போயிருக்கிறவங்க நராத்தமன். நராத்தமன் மாயாபகிருத ஞான. நிறைய படிச்சிருப்பாங்க, நிறைய டிகிரி வாங்கியிருப்பாங்க, ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி பெரிய விஞ்ஞானிங்க, தத்துவவாதிங்க. ஆனால் இவங்களோட அறிவு என்னாச்சு? மாயை கவர்ந்துட்டு போயிடுச்சு. ஏன்னா நான் நிறைய படிச்சிருக்கேன், நான் ஏன் கோவிலில் போய் கடவுளுக்கும் பண்ணும், நான் ஏன் இறை வழிபாடு செய்யணும், எனக்கு தான் எல்லாமே தெரியுமே. மாயாபகிருத ஞானம் ஆசிரியம் பாவமாசுதா. நாத்திகர்கள், அசுரத்தன்மை உள்ளவங்க, இவங்க கடவுளை ஏற்றுக்கொள்றது. இவங்களெல்லாம் கிருஷ்ணா துஷ்கிருதிங்கிற துஷ்கிருதி. அவங்களுக்கு நேர்மாறானவங்க, நேர்மாறானவங்க சுக்ருதி. சுக்ருதினா நல்லவங்க, துஷ்கிருதினா கெட்டவங்க. சுக்ருதி சதுர்விதா பஜதேமாம் ஜனா சுக்ருதி நோ அர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபா. நான்கு விதமான நல்லோர்கள் என்னை வந்து சரணடைவார்கள் அர்ஜுனா. யாரெல்லாம்? ஆர்த்தோ. வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம், தாங்க உண்ணா துன்பம், துயரம், கவலை, பல்வேறு வழிகளில் கஷ்டப்படுறவங்க கடவுள் முன்னாடி வந்து சரணாகதி பண்ணுற. கடவுளே, கிருஷ்ணா, ராமா, கோவிந்தா, எப்படியாவது என்னை இந்த துன்பத்தில் எல்லாம் காப்பாற்றி. எனக்கு அடுத்தடுத்து துன்பங்கள், இப்படி பல்வேறு துன்பங்கள், வியாபாரத்தில் நஷ்டம், வாழ்க்கையில் கஷ்டம், பல்வேறு துன்பங்கள் அனுபவிக்கிறவங்க பகவான்கிட்ட வருவாங்க, கிருஷ்ணாட்ட வந்து கோயிலில் வந்து பிரார்த்தனை. சதுர்விதா பஜதேபம் ஜனா சுக்ருதி நோய் ஆர்த்தோ அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறவங்க.
ஜிக்யாசு கேள்வி கேட்கிறவங்க, ஏன் ஏன் இந்த மாதிரி நடக்குது, ஏன் நிம்மதி இல்லை வாழ்க்கையில, அமைதி எங்க கிடைக்கும், சந்தோஷம் எங்க, ஆனந்தம் எங்க இருக்கு, எதனால எனக்கு மரணம் அடையுது, நான் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகிறேன், எனக்கு மறுபிறவி இருக்கா, வேற்று கிரகங்கள்லாம் உண்டா, ஆத்மீக லோகம்னு ஒன்று இருக்கா, இந்த மாதிரி கேள்வி ஞானம் உள்ளவங்க, கேள்வி ஞானம் உள்ளவங்களும் வந்து பகவான்கிட்ட வருவாங்க, சாஸ்திரங்களை படிப்பாங்க, அதை குறித்து விவாதம் செய்வாங்க. அதுக்கப்புறம் ஞானி, ஞானி என்பவன் உலக வாழ்க்கையிலிருந்து விலகி இருக்க விரும்புகிறவன். நகர வாழ்க்கை நரக வாழ்க்கை, நகர வாழ்க்கை வந்து நரக வாழ்க்கை, கடினமாக உழைக்கிறது, வாயில் நுரத்தாள்ற அளவுக்கு உழைக்கிறது புலன்ப விஷயங்கள். அப்போ அதுலேருந்து விலகி இருக்கிற ஞானி, ஞானி என்பவன் தன்னை உணர்ந்தவன், நான் பிரம்மம் என்பதை உணர்ந்து இந்த உடலுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, இந்த உலகத்துக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, நான் செய்யக்கூடிய செயலுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, என் மனம் புத்தி இதெல்லாம் நான் கிடையாது, நான் ஆன்மீகமானவன், நான் பிரம்மம் என்பதை உணர்ந்து அந்த பிரம்மத்தினோடு இரண்டர கலக்க வேண்டும். நான் இந்த எப்படியோ என் முன்ஜென்ம கர்ம வினையில் நான் இந்த சரீரத்தை எடுத்து விட்டேன், நான் இந்த சரீர யாத்திரா, இந்த உடல் மாற்றத்திலிருந்து நான் விடுபட வேண்டும், அதற்கான முயற்சி செய்வது தான் ஞானிகள். முமுக்ஷுபி, முமுக்ஷு அப்படின்னா முக்தியை விரும்புறவங்க, எப்படியாவது பிறப்பு இறப்பது விடுபட்டணும், மீண்டும் பிறவா நிலை அடைய வேண்டும். அப்ப ஞானிகளும் வந்து சாஸ்திரங்களை குறித்து விசாரம் செய்து அவங்க தங்களை வந்து புனிதப்படுத்திக்கிட்டு தனி இடத்துல போய் தவங்கள் விரதங்கள்ல இருந்து அவங்களும் இறைவனை அடைய முயற்சி பண்றாங்க, அவங்களும் நல்லவங்க தான். அப்போ வறுமையில கஷ்டப்பட்டு பகவான்கிட்ட வர்றவங்க நல்லவங்க தான், பொருளாதாரம் வேணுங்கிறாங்களே அவங்க நல்லவங்க தான், ஏதோ அட்லீஸ்ட் அதுக்காவது பொருளாதார தேவைக்காவது பகவான்கிட்ட வராங்க, அதனால கிருஷ்ணா அவங்களை ஏற்றுக்கொள்ற. சதுர்விதா பஜதேவாம் ஜனா சுக்ருதுனோ அர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி, பொருளாதாரம் விரும்புறவங்க, எனக்கு வந்து நான் வந்து என் சொந்தக்காருக்கு முன்னாடி ரொம்ப பெருமையா வாழணும், எங்க சொந்தக்காருக்கு நான் வீடு போடணும், எங்க சொந்த ஊர்ல நாங்கள் வீடு போடணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும். எங்க அப்பா இப்போ கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் வயசானவங்க அவங்க சொந்த ஊரை விட்டு வரமாட்டாங்க, பசங்க வேற ஏதாவது ஊரில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, பசங்க வந்து சிலப்போ பெங்களூர்ல சென்னையில் இல்லை வெளிநாட்டில் வேலை பார்ப்பாங்க, அப்பா அம்மா ரொம்ப வயசானவங்களா இருப்பாங்க, அவங்க வரமாட்டாங்க கூப்பிட்டா, இந்த உடம்பு கடைசியாக போகிறதா இந்த வீட்டில் தான் போகணும், இந்த ஊரில் தான் போகணும், அவ்வளவு ஸ்ட்ராங் அட்டாச்மெண்ட், வலுவான பற்றுதல். இந்த எப்படி வயசானவங்களுக்கு நான் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கின வீடு, நான் கட்டின வீடு, இது என்னுடைய இடம், இந்த உடம்புல இருந்து உயிர் போகணும்னா இந்த இடத்துல தான் போகணும் அப்படிங்கிற அட்டாச்மெண்ட். அப்போ அதுக்காக கடினமாக உழைப்பாங்க, கடினமாக உழைச்சி லோன் எல்லாம் போட்டு சொந்தக்காரங்க மத்தியில் நான் வந்து ரொம்ப வாழ்ந்து காமிக்கணும், வாழ்ந்து காமிக்கணும், ஒரு கர்வம், ஒரு கர்வமாக இருக்கு, கர்வம் அது என்னுடைய கர்வம், எனக்கு என்ன கர்வம், எனக்கு என்ன கௌரவம், என்னுடைய கௌரவம் என்னன்னா என்னுடைய, அப்போ எனக்கு கௌரவம் என்னன்னா என் சொந்தக்காரங்க முன்னாடி நான் வந்து வசதியாக வாழணும், ஆடம்பரமாக வாழணும், அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கணும், இது போல உள்ள கௌரவம். இந்த மாதிரி பல்வேறு நிலையில ஜீவனானவன் தன்னுடைய இடம் வீடு சொத்து குடும்பம் இது மேலே பற்றுதல் கொண்டு அவன் அதுக்காக கடினமாக உழைக்கிறான். அப்போ கடினமாக உழைச்சி அதெல்லாம் பண்ணதுனால அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், பெரிய அச்சீவ்மெண்ட், ஒரு பெரிய சாதனையை அள்ளிக்கொண்டு அது மேலே உள்ள பற்றுதலால் அதனால் அவனால் அதை விட்டு விலக முடியாது. அதனால தான் பசங்களை கூப்பிட்டா போக மாட்டாங்க, ரொம்ப வயசாக இருக்கும், ஏன் இந்த வீட்டிலேருந்து தனியாக கஷ்டப்படுறீங்க, எங்கள் கூட வாங்க, அவங்க போக மாட்டாங்க, இல்லை எங்களுக்கு இந்த இடம் தான், இந்த உடம்பு போகிறதா இருந்தால் இந்த வீட்டில் தான் போகணும், அந்தளவுக்கு ஸ்ட்ராங் அட்டாச்மெண்ட், வலுவான பற்றுதல். சிந்தந்தி கோவிதாஸ்தஸ்ய கோணாக்கரிய கோணக்குரிய கதாரத்தின், இந்த பற்றுதலை வந்து கட் பண்ணணுங்கிறது பாகவதம், பாகவதத்தினுடைய சாராம்சம் என்னென்னா இந்த பற்றுதலை துண்டிக்கிறது தான், ஸ்ட்ராங் வலுவான பற்றுதல் நம்ம ஹிருதயத்தில், அந்த பற்றுதலை துண்டிப்பது தான் பாகவதம். அது எப்படி துண்டிக்கிறது, கோணக்குரிய கதாரதிம். அப்போ யாரெல்லாம் வந்து இந்த பௌதிக பற்றுதலை துண்டிக்கணும்னு விரும்புகிறாங்களோ அப்படி இருக்கிறவங்க யார் தான் கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்க ஆர்வம் கொள்ள மாட்டாங்க, கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்டு 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 அதன் மேலே கிருஷ்ணர் மேலே பற்றுதல் வளரும் போது ஆட்டோமேட்டிக்காக ஜடத்தில் உள்ள பற்றுதல் வந்து விடுவோம். அப்போ இந்த பொருளாதார முன்னேற்றம் அத்தியாவசிய தேவைக்காக மட்டுமே இருக்கணுமே தவிர அதை வந்து வீணாக அதில் போய் நம்ம நம்ம வாழ்க்கையை வீண் செய்திடக்கூடாது. அப்போ பொருளாதார முன்னேற்றம் விரும்புகிறவங்களும் கிருஷ்ணர்கிட்ட வருவாங்க, கிருஷ்ணர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணால் எனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு நம்பிக்கையோடு வருவாங்க.
அவங்களையும் கிருஷ்ணா ஏற்றுக்கொள்றார். ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானி முக்தியை விரும்புறவங்க. இவங்க நாலு பேருமே நல்லவங்க தான். அதனாலதான் பாகவதம் என்ன சொல்லுது, நீங்க இந்த கேட்டகரியில எதுல இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கேட்டகரி இந்த வகைகள்ல இந்த மாதிரி கிருஷ்ணர்கிட்ட வந்து கலப்படமான பக்தி கலங்கமான மனதோடு வரக்கூடியவங்க, ஏன்னா இவங்க கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கு உள்நோக்கம் இருக்கு, இப்படி வரக்கூடியவங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல. பாகவதம் என்ன சொல்லுது, அகாம சர்வகாம மோக்ஷகாம, அகாம சர்வகாமோவா மோக்ஷகாம உதாரதி தீவிரேண பக்தி யோகேன விஜயதம் புருஷம் பரம். அகாமான ஆசையே இல்லாதவங்க, எனக்கு என்ன சார், எனக்கு ஒண்ணும் கிடையாது, நான் வந்து பகவானை வந்து தரிசனம் பண்ணணும், அவருடைய கருணையை வேண்டி பிரார்த்தனை பண்ணணும், எனக்கு வேற ஒண்ணும் இல்லை. இவங்க அகாமா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த ஒரு பௌதிக ஆசையும் இல்லாம பகவான வந்து பிரார்த்தனை செய்யறவங்க இவங்க ஒரு வகையினர். சர்வகாமா எல்லாத்துக்கும் ஆசைப்படுறவங்க, எல்லாத்துக்கும் ஆசைப்படுவாங்க, இந்த உலகத்துல பாக்குறதெல்லாம் அடையணும்னு நினைப்பாங்க. ஒன்ன விட ஒண்ணு எப்பவுமே இந்த உலகத்துல ஒன்ன விட ஒண்ணு பெட்டராவே இருக்கும். இதுக்கு பதில் அதை வாங்கியிருக்கலாமே, நான் அதுக்கு பதில் அதை வாங்கியிருக்கலாமே, இந்த போனோட அந்த போன் நான் எடுத்திருக்கலாமே. இப்படி நம்ம மனசுல வந்து திருப்தியே இருக்காது, பௌதிக விஷயங்கள்ல திருப்தியே வராது. இதை விட ஒன்ன விட ஒண்ணு பெட்டரா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பௌதிக வாழ்க்கையில ஒன்ன விட ஒண்ணு சிறந்ததாவே நமக்கு எப்பவுமே படும். துணி எடுக்கும் போது கூட பாருங்களேன், ஒரு கடையில துணி எடுக்க போவாங்க, அது மாதாஜிகள்லாம் ரொம்ப நேரம் துணி எடுக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்ததெல்லாம் இல்லை. இந்த சாரி எடுப்பாங்க, இதை விட அது நல்லா இருக்குல்ல, அதை விட அது இதெல்லாம் எடுத்துட்டு கூட பக்கத்துல ஒரு அம்மா வந்து ஒரு சாரி கட்டிட்டு வந்திருப்பாங்க, ஐயோ இந்த மாதிரி ஒரு சாரி இருந்தா நல்லா இருக்கு. இது ஒரு எண்ட், நெவர் எண்டிங் ப்ராசஸ், இதுக்கு ஒரு முடிவே இல்லை. அதான் கிருஷ்ணா சொல்றாரு, எய் சம்பர்ஷஜா போகா துக்கயோனையவையே ஆத்தியந்த வந்து கௌந்தேய நதேஷு ரமதே புதா. புத்திசாலிக்கு அதுல ஈடுபட மாட்டாங்க புலன்ப விஷயங்கள்ல, ஏன்னா அதுல அது அது திருப்திப்படுத்தவே முடியாது, திருப்தி அடையாது, புலன்களை வந்து திருப்திப்படுத்தவே முடியாது. அப்போ ஏதோ ஒரு வகையில நம்ம என்னவா இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஆசையே இல்லையா, சரி நல்லது நல்லது ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது, அந்த நிலை வந்து மிக உயர்ந்தது. நீங்க எல்லாத்துக்கும் ஆசைப்படுறீங்களா, சரி ஓகே இருக்கட்டும். மோட்சம் அடைய முக்தி அடையணும்னு ஆசைப்படுறீங்களா, சரி வாங்க. நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி, அகாம சர்வகாமோ மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன பக்தி தொண்டை நாம் பயிற்சி செய்யும் பொழுது எஜேதம் புருஷம் பரம், பகவான் நம்மை புனிதப்படுத்தி ஆட்கொள்கிறார். அப்ப பக்தி தொண்டுனாலே நம்மளை புனிதப்படுத்தக்கூடியதான், நம்மளை கலங்கத்திலிருந்து விடுவிக்கிறதா. அப்ப ஆரம்பத்துல நிறைய கலங்கங்கள் இருக்கும் மனதுல, நம்முடைய மனதுல நிறைய கலங்கங்கள் இருக்கும், எதிர்பார்ப்புகள் இருக்கும், உள்நோக்கம் இருக்கும். ஆனா தொடர்ந்து ஆச்சாரியனுடைய வழிகாட்டுதலை பக்தி பண்ணிட்டே வரும்போது படிப்படியா அந்த கலங்கத்திலிருந்தெல்லாம் விடுபட்டு தூய்மையான பக்திங்கிற தளத்துக்கு, தூய்மையான கலங்கமில்லா பக்தி, அந்த கலங்கமில்லா பக்தினாலதான் பகவானை அடைய முடியும். மற்றபடி கலங்கமான பக்தி பண்ணும்போது நம்ம விரும்புறதெல்லாம் அடையலாம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு பக்தருக்கு நல்ல வசதியா வாழணும்னு ஆசை, ரொம்ப ஆடம்பரமா வாழணும்னு ஆசை, அவர் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றாரு. அப்ப கிருஷ்ணன் என்ன பண்ணுவார், அவர் உடலை விட்டதுமே அவருக்கு சொர்க்கலோகத்துல இடம் கொடுத்துருவார். சொர்க்கத்துல போய் அவர் நல்ல வசதியை அனுபவிக்கலாம், இல்ல ஆடம்பரமான வாழ்க்கையில அனுபவிக்கலாம், அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்துருவார் அவர். ஏன்னா அவருக்கு அந்த ஆசை இருந்தது, இத்தனை போல வாழணும், பதவி அடையணும், பெண்களோடு அழகான பெண்களோடு உல்லாசமா இருக்கு, இந்த மாதிரி பல்வேறு ஆசைகள் இருக்கிறவங்களுக்கு அங்கே இடங்கிறது ஸ்வர்க்கத்தில். அதனாலதான் இந்திரனை போன்ற தேவேந்திரனை போன்ற பக்தர்கள் தூய்மையான பக்தர்கள் அல்ல, அவங்க சகாமா பக்தர்கள். அவங்களுக்கு ஆசை இருக்கு, இந்திரனுக்கு ஆசை இருக்கு, ஸ்வர்க்கத்தில் ஆளணும், அங்க யாராவது என்னுடைய பதவிக்கு போட்டியா வந்துருவாங்களோ, என்னை இங்கிருந்து என்னை யாராவது இங்கிருந்து இது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயத்திலையும் ஆசையிலையும் கவலையிலையும் இந்த மாதிரி பல்வேறு பௌதிக ஜட குணங்களால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. தேவலோகத்தில் இருக்கிறவங்க கூட அங்கேயும் அது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அதோடைய ஆதிக்கம், ஜட குணங்களுடைய ஆதிக்கம் வந்து தேவலோகத்தில் இருக்கும். அப்போ ஆசையை விரும்பக்கூடிய பக்தர்களை பகவான் அங்க அமைச்சிடுவார், சர்வகாமா ஆசை இருக்கிறவங்க. ஆசையே இல்லாத பக்தர்கள் பகவானுடைய ராஜ்யத்தில் போவாங்க. அதனாலதான் கிருஷ்ணா சொல்றாரு, அழகான ஒரு ஸ்லோகம், தஸ்யாகம் சுலப பார்த்தா அனன்ய சேதா சததம், எஸ் அனன்ய சேதா சததம் யோமாம் ஸ்மரதி நித்திய தஸ்யாகம் சுலப பார்த்தா நித்திய யுக்தஸ்ய யோகினஹ. அனன்ய சேதா இடையராது மனதோடு, சற்றும் பிறழாது இடையராது மனதோடு
கலங்கமில்லா பக்தி செய்து கொண்டு என்னையே நினைத்துக் கொண்டிருக்கிற அந்த பக்தன், தூய்மையான பக்தன், அனன்ய சேதா சததம் யோமாம் ஸ்மரதி நித்யச்ச, கண்டினியூஸா தொடர்ந்து அவர் பகவானே நினைச்சுக்கிட்டு கலங்கமில்லா பக்தி பண்ணக்கூடிய அந்த பக்தனுக்கு கிருஷ்ணர் என்ன ஆயிடுறாரு அந்த பக்தனுக்கு, அந்த பக்தன் என்ன அடைஞ்சிடுறாரு, தஸ்ய அகம் சுலப பார்த்தா, நான் அவனுக்கு சுலபமாக அடையக்கூடியவனாகி விடுகிறேன், நான் அவனுக்கு சுலபமாக, தஸ்யாகம் அகம்னா நான், அகம் அகம்னா நான், தஸ்யாகம் சுலப, தமிழ்லயும் சுலபம் தான், சான்ஸ்கிருத்ல சுலபம் ஈஸி, தட் மீன்ஸ் தமிழ்லயும் அது சுலபம் தான், தஸ்யாகம் சுலப பார்த்த, ஓ பார்த்தனே கிருதாவின் மகனே, அப்பேற்பட்ட கலங்கமில்லா பக்தனுக்கு நான் சுலபமாக அடையக்கூடியவனாகி விடுகிறேன், தஸ்யாகம் சுலப பார்த்த நித்திய தக்ஷ யோகினன். அப்போ பக்தி மார்க்கம் மிக மிக சுவையானதும் எளிமையானதும், பகவானை சுலபமாக அடையக்கூடிய அதுல உயர்ந்தது கலங்கமில்லா பக்தி தான். அந்த கலங்கமில்லா பக்தி தான் நம்முடைய கோல், கலங்கமில்லா பக்தி, எந்த ஒரு கள்ளம் கபடம் இல்லாம மனதுல, எந்த ஒரு பௌதிக ஜடகல கலங்கத்திலும் எந்த ஒரு தேவைகளும் எதிர்பார்க்காம செய்யக்கூடிய சேவை, அதுதான் சுத்த பக்தி. அந்த சுத்த பக்திங்கிற தளத்தை நோக்கி தான் நம்ம இப்போ பிரயாணிக்கணுமே தவிர, வேறு எங்காவது ஜட ஆசைகளால் நம்ம பீடிக்கப்பட்டோம்னா, அதில் பற்றுதல் வச்சோம்னா, கிருஷ்ணா என்ன பண்ண, சுத்த பக்தியை கொடுக்க மாட்டேன். கிருஷ்ணா என்ன வேணாலும் கொடுத்துருவார் ஒருத்தருக்கு, ஆனால் பக்தியை அவ்வளோ சுலபமாக கொடுத்துட மாட்டார், கலங்கமில்லா பக்தியை அவ்வளோ சுலபமாக கொடுத்துட மாட்டார். ஏன், கிருஷ்ணா ஒருத்தர் என்ன கேட்டாலும் கொடுத்துருவார், பௌதிக வசதி வேணுமா சரி வச்சுக்கோ, புலம்ப வாழ்க்கை வாழ்றியா சரி போய்க்கோ, முக்தி அடையணுமா சரி போய்க்கோ, ஆனா கலங்கமில்லா பக்தியை அவ்வளவு சுலபமா கிருஷ்ணா ஒருத்தர் கொடுத்துட மாட்டார், அந்த நிலையை அவ்வளவு சுலபமா அடைஞ்சிட முடியாது. எதனால, சாட் பாக்ஸ்ல போடுங்க, ஏன் கிருஷ்ணா வந்து அவ்வளவு ஈஸியா கொடுத்துட மாட்டார் கலங்கமில்லா பக்தியை, அதாவது தூய்மையான பக்தி தொண்டு அவ்வளவு சுலபம் இல்லை அதை அடைவது. காரணம் என்னது, அப்படியும் சொல்லலாம், பகவான் தன்னையே இந்த பக்தரிடம் ஒப்படைத்து விடுவார், அவர் பகவான் பக்தனுடைய கட்டுப்பாட்டில் வந்துவிடு. என்னைக்கு ஒரு பக்தன் தூய்மையான பக்தியில் பக்குவம் அடைகிறானோ, கிருஷ்ணா கிவ்ஸ் இட் சச்சடி ஓட், எஸ் வெரி குட், கிருஷ்ணா என்ன பண்ணிடுறாரு, அந்த கலங்கமில்லா பக்தனும் தன்னை ஒப்படைத்து விடுகிறார், தன்னையே ஒப்படைச்சிடுறாரு. நிறைய உதாரணங்கள் பார்க்கலாம் சாஸ்திரத்தில், யசோதாமாட்ட கிருஷ்ணா தன்னை ஒப்படைச்சிட்டாரு, கோபிகளிடம் கிருஷ்ணா தன்னை ஒப்படைத்து விட்டார், பாண்டவரிடம் கிருஷ்ணா தன்னை ஒப்படைத்து விட்டார், பின் அவங்க சொல்றதெல்லாம் கேட்பார், பாண்டவருக்காக தூது போவாரு, அர்ஜுனனுக்காக சாரதியா இருப்பாரு, அவங்க சொல்றதெல்லாம் செய்வார், அவங்க கையில ஒரு பாவை ஒரு பொம்மை மாதிரி ஆயிடுவார் கிருஷ்ணா, அவங்க எப்படி வேணாலும் கிருஷ்ணா அவங்கள யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி கிருஷ்ணா வாஸ் கம்ப்ளீட்லி அண்டர் த டைரக்ஷன் ஆஃப் டிவோட், பக்தனுடைய செயல் சொல்படி அவர் செய்ய ஆரம்பிச்சிடுறார். இந்த கதை நம்ம நிறைய தடவை கேட்டிருக்கோம், ஆனாலும் இந்த டாபிக்கோடு சம்பந்தப்பட்டதுனால இது பேசிட்டாங்க. காஞ்சிபுரம் அழகான ஒரு திவ்ய தேசம், நிறைய கோயில்கள், பெரிய பெரிய பிரம்மாண்டமான கோயில்கள், அதுல ஒரு கோயிலுக்கு வந்து எதோத்தகாரி பெருமாள் பேர் ஒரு கோயில், எதோத்தகாரி அப்படின்னா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், பக்தன் என்ன சொன்னாரோ அதை செய்த, அந்த அளவுக்கு இவாஸ் பகவான் வந்து தன்னை பக்தன் ஒப்படைச்சிட்டார், அந்த பக்தர் என்ன சொன்னாலும் செய்யற. அங்க கனிகண்ணன் ஒரு பக்தர் இருந்தார், கனிகண்ணன் யாருன்னா திருமுழிசி ஆழ்வார், 12 ஆழ்வார்ல ஒருத்தர், ரொம்ப பெரிய பக்தர் அவர் திருமுழிசி ஆழ்வார், அவருடைய சரித்திரமும் ரொம்ப அற்புதமா இருக்கு, திருமுழிசி ஆழ்வாரோட சரித்திரம். அவர் முன்னாடி வந்து ஒரு சித்தரா இருப்பார், சித்தர்னா சிவனடியார், சித்தர் அவருக்கு சிவபாக்கியர்னு பேர், சித்தர் திருமுழிசி ஆழ்வாரும் வைணவத்தை ஏற்றுக்கொண்டது, அது ஒரு பெரும் அழகான ஒரு லீலை. அவர் வந்து மயிலாப்பூர்னாலே எல்லாருக்கும் கபாலீஸ்வரர் கோயில் தெரியும், அதுக்கு பக்கத்திலேயே ஆதிகேசவ பெருமாள்னு ஒரு கஷேத்திரம் இருக்கு, கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்திலேயே மயிலாப்பூர்ல ஆதிகேசவ பெருமாள் கஷேத்திரம், அங்க பேயாழ்வார்னு ஒரு பக்தர் இருந்தார், அவரு ஒரு பெரிய ஆச்சாரியர், 12 இவங்கெல்லாம் 12 ஆழ்வார்ல ஒருத்தர், திருமுழிசி ஆழ்வார், பேயாழ்வார், பேயாழ்வார் வந்து அங்க ஆதிகேசவ பெருமாளுக்கு வந்து அழகான ஒரு தோட்டம் நந்தவனம் அமைத்து புஷ்ப கைங்கரியம் பூ கைங்கரி பூ சேவை பண்றார், தோட்டங்கள்ல வந்து துளசி எல்லாம் பறித்து அது பகவானுக்கு மாலையாக தொடுப்பது,
பூக்களை பறித்து மாலையாக செய்து போ பகவானுக்கு அர்ப்பணிப்பது, இந்த மாதிரி பேயாழ்வார் வந்து அழகான ஒரு தோட்டம் வச்சுக்கிட்டு ஆதிகேச இந்த கோயில்ல இப்ப இருக்கு, இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம். அவங்க அவங்க சேவை பண்ண இடங்கள், அந்த கோயில், அந்த விக்கிரகம் எல்லாம் காலத்தால் அழியாது அற்புதமான சேத்திரம். அப்போ பேயாழ்வார் வந்து அழகான ஒரு தோட்டம் வச்சு சேவை பண்ணிட்டு இருக்கிறாரு. திருமணசி ஆழ்வார் வந்து அவர் வைணவத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி அவர் சிவவாக்கியம் சொல்லி ஒரு சித்தரா இருந்தார். அவர் அவர் பெரும் பண்டிதரும் கூட. அவர் யாரு? திருமலசி ஆழ்வார் ஒரு பெரும் பண்டிதர். அவருக்கு பல்வேறு சமயங்கள் தெரியும், ஜைனம், பௌத்தம், சமயம், பல்வேறு சமயங்களை பத்தி தெரியும். பல்வேறு கிரந்தங்களை அலசி ஆராய்ச்சிருக்கார். புராணங்கள், இதிகாசங்கள், உபநிஷதங்கள், வேதங்கள் அனைத்தையும் கற்ற ஒரு பெரும் பண்டிதன், பெரும் பண்டிதன், அனைத்தும் கற்றவர். எல்லா மார்க்கத்தையும் அறிந்தவர், எல்லா மார்க்கத்துடைய தத்துவங்களையும் அறிந்தவர். சைவம், வைணம், ஜைனம், சமயம், சமணம், பௌத்தம், பல்வேறு மார்க்கத்தை எல்லாம் அறிஞ்சவர். அப்ப அவரு அந்த வழியை அடிக்கடி செல்வதுண்டு. அவருடைய திருமழிசை ஆழ்வாருடைய ஊருக்கு இன்னைக்கு பேர் திருமழிசை தான். சென்னையில வந்து திருமழிசைன்னு ஒரு அதான் அவர் தோன்றிய ஸ்தலம். அந்த ஆச்சாரியர் வந்து திருமழிசை ஆழ்வார் வந்து அவர் வைஷ்ணவத்துக்கு வரது முன்னாடி அவருக்கு சிவவாக்கியர்னு பேரும். அவர் அடிக்கடி மயிலாப்பூர்ல அந்த பக்கம்லாம் யாத்திரையெல்லாம் போவார். அப்ப அடிக்கடி இந்த பேயாழ்வாருடைய சங்கம் கிடைச்சது. ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் பழக ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் பேயாழ்வார் என்ன பண்றாரு, சிவவாக்கியர் வரும்போது, அதாவது திருமலைசி ஆழ்வார் வரும்போது, அவர் செடியெல்லாம் தலைகீழ நட்டு வச்சிருக்கார். பூச்செடிகள்லாம் இருக்கு இல்லையா, பூச்செடிகள்லாம் தலைகீழ நட்டு வச்சுட்டு ஓட்டப்பானையில கொண்டு வந்து தண்ணி ஊத்திட்டு இருக்காரு. பானை பூரா ஓட்டை, பானையெல்லாம் ஓட்டையா இருக்கு. அந்த ஓட்டப்பானையில தண்ணி எடுத்துட்டாரு, அதை கொண்டு வந்து அந்த தலைகீழ நட்டு ஓட்ட செடிக்கு ஊத்துறாரு. இது ஏதாவது புத்திசாலித்தனமா? இது இது அறிவுள்ளவன் செய்யக்கூடிய செயலா? செடியை எவனாவது முதல்ல தலைகீழ நட்டு வைப்பானா? அதுக்கு ஓட்ட பாணியில பாணியில தண்ணி கோர்னா வர வழியில எல்லாம் கீழே போயிடும். அப்போ இது வந்து ஒரு பிரயோஜனம் இல்லாத, எந்த ஒரு 10 பைசா சல்லி பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத வேலை. இது முட்டாள்தனம், அடிமுட்டாள்தனம், பைத்தியக்காரத்தனம். செடியை தலைகீழ நட்டு வச்சுக்கிட்டு அதுக்கு ஓட்ட பாணியில தண்ணி கொண்டு விடுறது அடிமுட்டாள்தனம், பைத்தியக்காரத்தனம். எந்த ஒரு புத்திசாலியும், அறிவுள்ள மனிதன், சாதாரணப்பட்ட பாமர மனிதன் கூட இந்த ஒரு காரியத்தை பண்ண மாட்டான். கொஞ்சம் அறிவு, அவனுக்கு எழுத்தறிவு கிடையாது, படிப்பறிவு கிடையாது, பள்ளிக்கூடத்துக்கு போனதில்லை, சாதாரணப்பட்ட கிராமத்துல வாழக்கூட ஒரு பாமரன் கூட இந்த ஒரு செயலை பண்ண மாட்டான். சரிய தலைகளை நட்டு வச்சு ஓட்டப்பாளையில தண்ணி விடும். இவர் அதை பண்ணிட்டு இருக்கிற அன்னைக்கு குறிப்பா, இவர் ஒண்ணு பைத்தியக்காரன் ஒண்ணு இல்லை, இவர் பெரும் ஆச்சாரியர். சிவவாக்கியருக்கு உணர்த்துவதற்காக இப்படி ஒரு நாடகம் என்ன பண்ணாரு. அவர் வர நேரம் பார்த்து, சிவவாக்கியர் வர நேரம் பார்த்து வேணும்னே செடியை பூரா தலைகளை நட்டு வச்சுட்டு ஓட்டப்பானை தண்ணி விடுறாரு. இவர் பார்த்தாரு, ஐயா என்ன பண்றீங்க, ஏன் வயசான காலத்தில் இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனம் பண்ண, யாராவது இதை பண்ணுவாங்களா? செடியை போய் தலைகளை நட்டு வச்சிருக்கீங்க, ஓட்டப்பானையில தண்ணி விடுறீங்க. இதை சொல்லிக்கிட்டே சொல்றாரு. அவரு அதை பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவர் ஒரு தடவை சொன்னாரு, ஐயா என்ன காரியம் பண்றீங்க, செடியை பூரா தலையில நட்டு வச்சுட்டு ஓட்டப்பானில தண்ணி விட்டுருக்கீங்க. திரும்பி போய் தண்ணி கோரிட்டு ரெண்டு மூணு தடவை பண்ணிட்டு இவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அப்புறம் திரும்பி ஒரு பதில் அளிச்சார். ரெண்டு மூணு தடவை சொன்னோடனே அவர் பதில் கொடுத்தாரு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதான் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதைத்தான் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ண, எனக்கு புரியலையே, கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்க. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு ஜைனம் தெரியும், பௌத்தம் தெரியும், சமணம் தெரியும், வேதங்கள் தெரியும், ஆனா என்ன பிரயோஜனம்? நீங்க பகவத் பக்தி பண்ணவே இல்லையே, பகவானை சரணாகதி பிராப்தி பண்ணவே இல்லையே, பகவானுடைய சேவையில் ஈடுபடலையே நீங்க. அப்ப எது மாதிரி உங்க செயல் எல்லாம், இந்த செடியை தலைகளை நட்டு வச்சு ஓட்டப்பாளையில தண்ணி விட்ட கதை தான். அன்றைக்கு புரிந்து கொண்டார் அவர், அன்றைக்கு புரிந்து கொண்டார், நான் இவ்வளவு காலம் என்னுடைய வாழ்க்கையை நான் வீண் செய்து விட்டேன். பகவானுக்கு சேவனம் செய்யாம, பக்தி பண்ணாம, வீணா சாஸ்திர விசாரணம், சமய விசாரணம், இதெல்லாம் என் கால விரயமாகிவிட்டது. இந்த செடிகளை தலைகளை நட்டு வைத்து ஓட்டப்பாளில் தள்ளி விட்ட மாதிரி அன்றே இவருடைய திருப்பாதங்களை சரணடைந்தார். பேயாழ்வாருடைய திருப்பாதத்தை சரணடைந்து அவரும் வைணவத்தை ஏற்றுக்கொண்டார். அப்படி வைஷ்ணவத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு பெரும் ஆச்சாரியர் ஆயிட்டார். இக்காலத்துல பெரும் ஆச்சாரியர் திருமழிசை ஆழ்வார்னு ஒரு பெரும் ஆச்சாரியர். ரொம்ப அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு அவருடைய வாழ்க்கையில, பல்வேறு அற்புதங்கள்லாம். சிவவாக்கியர் சித்தரா இருந்தவர், பெரும் வைஷ்ணவரானார். அப்போ ஒரு தடவை ஒரு ஒரு சித்தன் அவ வந்து நிறைய வித்தைகள்லாம் பண்ணுவான்.
அந்த வித்த பண்ணக்கூடிய சித்தம் வந்து இவருடைய மகிமையை அறிஞ்சுக்கிட்டது இவட்ட வந்து சவால் விட்டான். நான் வந்து தன் கணக்கா தங்கத்தை என்னுடைய கையில இருந்து நிறைய தங்கங்கள் உற்பத்தி பண்ண முடியும். தன் கணக்கா தங்கத்தை உற்பத்தி பண்ணுவேன் தன்னுடைய சித்து வேலையினால் என்னென்னமோ பண்ணி காமிச்சா. திருமலை சேவலர் தன் காதுல இருந்து ஒரு குண்டு மணி அழுக்கு தூக்கி வெளியில போடுவார், அது கோல்டா மாதிரி. இது என்ன பெருமன்? அவன் பேசாம போனான். அப்ப ஆச்சாரியர்கள்லாம் வந்து வைஷ்ணவத்தை பின்பற்றக்கூடிய ஆச்சாரியர்கள் வந்து ரொம்ப அமானுஷ்யமான ஆற்றல் படைச்சவங்க, சர்வ சக்தியும் படைச்சவங்க. அவங்களுக்கு எல்லா யோக சித்தியும் அவங்க கிட்ட இருக்கு. ஆனா அதை அவங்க அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும், அதை வந்து காண்கணும்னு விரும்ப மாட்டாங்க. அவங்களுடைய ஒரே நோக்கம் என்னன்னா எளிமையான வழியில பக்தியை பயிற்சி பண்ணி கிருஷ்ணருடைய மகிமைகளை பிரச்சாரம் செய்யும். தங்களுடைய சக்தியை வந்து பிரச்சாரத்துல பயன்படுத்துவங்களை தவிர அது துஷ்பிரயோகம் பண்ண மாட்டாங்க. வீணா வந்து மேஜிக் காமிக்கிறது, வாயை தோர்த்தா லிங்கம் கேட்கறது, கையில இருந்து விபூதி வர்றது, இந்த மாதிரி மேஜிக் பண்ணக்கூடியவங்க எல்லாம் வைஷ்ணவாச்சாரி. வைஷ்ணவாச்சாரி வந்து கலங்கம் இல்லா பக்தியை கற்பிச்சு கொடுக்கறதுக்காக இந்த பூமியில வர்றாங்க. ஆனாலும் சில வேலைகள் இவர்கிட்ட வந்து சவால் வரும்போது இவர் இந்த மாதிரிலாம் அற்புதங்களை பண்ணியிருக்காரு. நிறைய அற்புதங்கள் ஒரு வாழ்க்கையில் நடக்கு, நிறைய அற்புதங்கள். அப்ப இவருடைய மகிமை அறிந்து கொண்டு ஒரு தம்பதிகள், ரொம்ப வயசான தம்பதி, அவங்களுக்கு குழந்தையே இல்லாமல் இருந்தது. அவங்க வந்து ஆழ்வார்ட்ட ஆழ்வாருக்கு சேவை பண்ணி அவட்ட பிரார்த்தனை பண்ணாங்க. ஆழ்வாருடைய அருளால் அவங்க ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு ஆழ்வார் கனிக்கண்ணன் பேர் வச்சார். பின்னாடி அந்த பையன் வந்து ஆழ்வாருடைய சீடராகி காஞ்சிபுரத்தில் மன்னருடைய சபையில் பணிபுரிகிறார். கனிக்கண் காஞ்சிபுரத்தில் இருக்கார். அப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆச்சாரியர் திருமலை சி ஆழ்வார் வந்து கனிக்கண்ணனை பார்க்கறதுக்காக, தன் சீடனை பார்க்கறதுக்காக காஞ்சிபுரத்துக்கு வரார். காஞ்சிபுரத்தில் வந்து வரதராஜ பெருமாள் தரிசனம் பண்ணி கனிக்கண் கூட சீடனோடு தங்கியிருக்கார் ஆச்சாரியர். ஆச்சாரியர் அப்போ ஆச்சாரியர் வந்து சீடனோடு தங்கி இருக்கும் பொழுது அந்த ஆசிரமத்தில் ஒரு வயதான பாட்டி, ஒரு மூதாட்டி, ஒரு வயதான பாட்டி, அவங்க என்ன பண்ணாங்க, தினமும் தவறாம வந்து ஆசிரமத்தை கூட்டி மெழுகுவாங்க. வயது ரொம்ப ஆயிடுச்சு, நடக்க முடியல, ஊனெல்லாம் விழுந்து சரீரமெல்லாம் தளர்ந்து போய் வயோதிகம் பெரும் கஷ்டம். அந்த அங்கங்க மூட்டுகள்லாம் வலிக்கும், சரியா தூக்கம் வராது, சரியா சாப்பிட பசி எடுக்கும், நிறைய சரியா சாப்பிட முடியாது, தூங்கலான்னு போய் படுத்தா சரியா தூக்கம் வராது, வயோதிகம் பெரும் வேதனை. இந்த பிறப்பு இறப்பு மூப்பு எல்லாமே நோய், எல்லாமே வேதனை தான், துன்பம் தான். இந்த துன்பத்திலிருந்து விடுபடுறதுதான் நம்முடைய ப்ரோக்ராமே. ஒட்டுமொத்த ஆன்மீக வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னன்னா இந்த துன்பம், நித்தியமான நிரந்தரமான துன்பம் இந்த உடல் எடுத்துக்கிட்டு அனுபவிக்கிறது, இதுல இருந்து விடுபடும். இந்த மூதாட்டி என்ன பண்ணாங்க, அவ்வளோ வயசாகி உடம்பெல்லாம் தளர்ந்து போனாலும் வைஷ்ணவனுக்கு சேவனை பண்றது தன் வாழ்க்கையினுடைய குறிக்கோளா இருக்குங்களேன். நமக்கெல்லாம் உடம்பு நல்லா இருக்கு, ஆனா என்ன சேவை பெருசா பண்ணிட்டோம். ஆனா அந்த பாட்டி வந்து தவறாம வந்து தினமும் கோயில அந்த ஆசிரமத்தை சுத்தப்படுத்தி கூட்டி மெழுகி எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு சேவை ஆச்சாரியர் ஆழ்வாருக்கு வந்து சேவை பண்றதுல உங்களுக்கு பேர் ஆனந்தம் அந்த வயதுல கூட. அப்ப அவங்களுடைய சேவை ஆர்வம், சேவையினுடைய உற்சாகம், அவங்களுடைய சேவையினுடைய உற்சாகம், அவங்களுடைய ஆர்வத்தை பார்த்து ஆழ்வார் என்ன பண்ணிடுவாரு, அந்த வயதான பாட்டி ஒரு அழகான இளம் பெண்ணா மாத்திடுவார். ஒரு அழகான இளம் பொண்ணு, நல்ல வந்து பொன் நிறத்துல இளமை, அப்படி இளம் பெண்ணா மாத்திட்டாரு அந்த பாட்டி. இப்ப நல்ல இளமை, இளமையில இருந்தா நல்ல உற்சாகம், அப்படி ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. இளமையா இளைஞரா இருக்கிறவங்கள ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு பாங்க. ஆனா இன்னைக்குள்ள இளைஞர்ல பாத்தீங்கன்னா அவன் ஓடுனா அவன் பேண்ட் கழுந்து விழுந்துரும், அந்த மாதிரிதான் பேண்ட் போட்டிருப்பான், அந்த மாதிரிதான் இருப்பான். இந்த காலத்துல இளைஞர்ல பாத்தீங்கன்னா அவனை முட்டு கொடுத்துதான் நிக்க வைக்கணும், அப்படிதான் நிப்பாங்க அவங்க. அவங்களுடைய ஆடைகள், அவருடைய தோற்றம், இந்த மாதிரி அவங்க எல்லாம் போச்சு, அவங்களுடைய வலு ஸ்ட்ரென்த் போச்சு. முன்னெல்லாம் இளைஞர்கள்னா அப்படி வந்து தோலெல்லாம் பறந்து புஜகலாம் பராக்கிரம், அப்படி ஒரு கம்பீரமா இருப்பா இளைஞர். இன்னைக்குள்ள இளைஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே இந்த போனை பார்த்து பார்த்து மொபைல வச்சு நோண்டி நோண்டி விளையாண்டு விளையாண்டு அப்படியே ஆயிட்டாரு, ஒரு நோஞ்சா பையங்கிற மாதிரி சொல்லுவான், அந்த மாதிரி ஆயிட்டாரு இப்போ உள்ள காலகட்டத்தில். ஆனா ஒரு காலத்துல நல்லா ஓடி சாடி விளையாடுவாங்க, ஆத்தங்கரையில விளையாடுவாங்க, குளத்தங்கரையில விளையாடுவாங்க, ஓடி சாடி விளையாடுவாங்க. அந்த மாதிரி இயற்கையான உணவு சாப்பிட்டாங்க, பாரம்பரிய உணவு சாப்பிட்றது உடலுக்கு வந்து நல்ல, உடலால நிறைய விளையாட்டுகள், உழைப்பு, இந்த மாதிரி பல்வேறு காலத்துல ஒரு காலத்துல இப்படி எல்லாம் வாழ்ந்துருக்கு. இன்னைக்கு பார்த்தா ஒரு போன் இருந்தா போதும், அவனுக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது, வீட்டுல யாரு இருக்கா, திருடம் வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போனான்னு தெரியாது. வீட்டுக்குள்ள திருடம் வந்து
எல்லாத்தையும் தூக்கி போனா அந்த பையனுக்கு தெரியாது. அவனும் அவன் போன் அவன் போனை பிடுங்கினாதான் அவனுக்கு தெரியும், ஓ இவன் யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு. நீங்க ஒரு வீட்டில் இருக்கிற இளைஞர்கள் பாத்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் எல்லாம், நீங்க அவங்க கையிலிருந்து போனை பிடுங்கினாதான் நீங்க வந்திருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். நிறைய பேர் பாவம் ரோட்ல போனை வச்சுக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டே போவாங்க, அப்படியே ஸ்வைப் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஏதாவது பாதாள சாக்கடைக்கு திறந்து தான் முடிஞ்சது அவங்க வாழ்க்கை, போ உள்ள போக வேண்டியதான். அங்கே இந்த மாதிரி ஒரு காலம் கலியுகம். கலியுகம் பூரா எந்திரமயமாக எந்திரத்தோடையே சம்பந்தம் வச்சு வாழ்ற யுகம் கலியுகம். மனுஷங்களுக்குள்ள பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஒரு அப்பா அம்மா குழந்தைங்க இவங்களுக்குள்ள வந்து ஒரு உறவு முறை வந்து உறைஞ்சுக்கிட்டே வருது கலியுகத்தில். நட்பு கூட என்னது, நேரில் இல்லை நட்பு, ஃபோனில் நட்பு. ஹலோ ஹரே கிருஷ்ணா சார், நீங்கள் எங்கே இருக்கீங்க, நம்ம ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம். அவன் ஏதோ ஒரு உள்ள இருப்பான், இவன் ஏதோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப். ஃபோனில் ஃப்ரெண்டு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, இங்கே பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு கூட போய் பார்த்து பேச மாட்டேன். எங்கே அப்படியே பக்கத்தில் ஃப்ரெண்டாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ், சாப்பிட்டியா தூங்குனியா என்ன பண்ணு. இது கலியுகம். கதை எங்கேயோ போயிடுச்சு, என்ன பேசிட்டு இருந்தேன் நம்ம. எஸ், கனிக்கண்ணன் வந்து அந்த பசங்க, அந்த அம்மா, அந்த பெற்றோருக்கு வந்து அழகான ஒரு குழந்தை கனிக்கண்ணன். கனிக்கண்ணனுடைய ஆசிரமத்தில் ஆழ்வார் இருந்தாரு. அப்போ அங்க வந்து ஒரு மூதாட்டி இருந்தாங்க, அவங்க வந்து ஒரு இளமையான பொண்ணா மாத்திடுவாங்க, அழகான பொண்ணா மாத்திட்டாங்க. இது வந்து ராஜாவுக்கு தெரிய வந்துடும், இந்த மாதிரி ஆழ்வாருடைய கிருபையினால ஒரு மூதாட்டி வயதானவங்க ஒரு இளமையான அழகான பொண்ணாயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ராஜா வந்து கனிக்கண்ணனை கூப்பிடுவார். கனிக்கண்ணனை கூப்பிட்டு, உன்னுடைய ஆச்சாரியன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன்னு கேள்விப்பட்டேன், அவர் வந்து அந்த வயதான மூதாட்டிய ஒரு அழகான பொண்ணா இளம் பெண்ணா மாத்திட்டாராம், அதே போல என்னையும் மாத்தணும். அப்ப கனிகண்ணன் சொன்னாரு, அது ஆச்சாரியர் அப்படிலாம் பண்ண மாட்டேன், அந்த பெண்மணி சேவை பண்ணதுனால அவங்களுடைய அந்த வயோதிகம் அவங்களுக்கு ஒரு தடையா இருக்கக்கூடாதுன்னு ஆச்சாரியர் வந்து அவங்களோட அழகான பொண்ணா மாத்தணும். ஆச்சாரியர் வந்து அவர் வந்து உன்னதமானவர், நீங்க கட்டளை இட்டெல்லாம் அவர் செயல்பட மாட்டார். சரி அப்படியா, சரி நீ என்னை பத்தி பாடு, என்னை துதித்து பாடு அப்படின்னு. என்ன ராஜா இல்லையா, ராஜா வேத காலத்து துதித்து பாடுவாங்க, ராஜாதிராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜகம்பீர ராஜகுலோத்துங்க அப்படிலாம் புகழ்வாங்க, அவர் புகழ்ந்தெல்லாம் பாடுவாங்க, மன்னர்களை புகழ்ந்து பெரும் பண்டிதர்கள்லாம் பாடுவாங்க. அப்ப கனிகண்ணிட்ட சொன்னாரு அந்த ராஜா, நீ என்ன துதித்து பாடுங்க. அப்ப அவர் சொன்னாரு, நரனை புகழ் நாராயணனை புகழ்ந்த நாவால் நரனை நான் புகழ மாட்டேன், இந்த நாக்கு நாராயணனை புகழ்வதற்காக, நாராயணனின் புகழ் பாடு கிருஷ்ணரின் புகழ் பாடுவதற்காக, மனிதர்களின் புகழ் பாடுவதற்காக அல்ல. அப்போ ஆச்சாரியனை பாட சொல்லு, நானே பாட மாட்டேன், ஆச்சாரியன் எப்படி பாடுவேன் அப்படின்னு. இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது, இந்த ஊரை விட்டு பாடு, இந்த ஊர்ல இருக்கக்கூடாது, இந்த ஊரை காலி பண்ணு. சரி ஓகே, வைஷ்ணவருக்கு என்ன, பக்தனுக்கு என்ன, பக்தனுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது, பக்தனுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது, அவர் எங்க போனாலும் பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருப்பார். இதுதான் வந்து மகாதேவர் பார்வதி இடத்துல சொல்றார், 6வது ஸ்கந்த பாகவதத்துல, நாராயண பரோ சர்வே நகுதக்ஷண விவியதே ஸ்வர்க அபவர்க நரகேஷு அபிதுல்யாத்த தர்சனக. ஒரு நாராயண பக்தனை எங்க போட்டாலும் சரி, கிருஷ்ண பக்தனை சொர்க்கத்துல போட்டாலும் சரி நரகத்துல போட்டாலும் சரி, அங்கேயும் அவர் கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணுவாங்க, அங்கேயும் எல்லாரும் கிருஷ்ண பக்தர். நீங்க வேணா பாருங்க, ஹரே கிருஷ்ணா பக்தர்களுடைய யாராவது கொஞ்ச நேரம் பேசினா அவங்க வாயில கிருஷ்ண நாம வர வச்சுவாங்க. ஹரே கிருஷ்ணா பக்தர்கள் கொஞ்ச நேரம் பேசினா போதும், எப்பா 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 நீங்க வந்ததுல இருந்து கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பேசி என்னையும் கிருஷ்ணநாமம் சொல்ல வச்சுன்னு போல இருக்கேன். சொந்தக்காரங்களும் சொல்லுவாங்க, நேரா சதாரண கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு அவங்க கிருஷ்ணநாமம் சொல்ல ஆரம்பிச்சுவாங்க. இந்த மாதிரி ஒரு கருணை பிரபுபாதனுடைய ஆசீர்வாதம். நம்ம கிருஷ்ண பக்தி இயக்கத்துல வந்த உடனே நம்ம பக்குவமான பக்தர்களோ இல்லையோ அது ரெண்டாவது, நம்ம ஒன்றும் பக்தியில பக்குவம் ஆகல, நம்ம ஆரம்ப நிலையில தான் இருக்கோம். ஆனா ஆரம்ப நிலையிலேயே நம்ம இந்த அளவுக்கு கிருஷ்ணர் மேல அன்பு வளர்த்துக்க ஒரு முயற்சி பண்றோம்னா அது பிரபுபாதனுடைய கருணை தான், குருவுடைய கருணை தான். அப்ப பாருங்க, ஹரே கிருஷ்ணா பக்தர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினாலே அவங்க கேட்கறவங்களும் கிருஷ்ணநாமத்தை சொல்ல ஆரம்பிச்சு கிருஷ்ணரை பத்தி பேச ஆரம்பிச்சு. அப்போ பக்தர்கள் பகவான் தவிர வேற யாரும் புகழ மாட்டாங்க, யாரையும் பாட மாட்டாங்க. நாராயண பரோ சர்வே நாக்கு தட்சிண பிபிய சொர்க்க அபவர், அவங்க எந்த இடத்துல போட்டாலும் சரி அவங்க கிருஷ்ணனுடைய நாமத்தை பாடிட்டு இருப்பாங்க, கிருஷ்ணாவுக்கு தான் சேவை பண்ணுவோம். அப்ப கனிகன் சரி எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் போறேன், என்ன இருக்கு எனக்கு அப்படின்னு ராஜா சொல்லிட்டு நான் ஊரை விட்டு போறேன், நான் இருக்கல. நேரம் ஆசிரமத்துக்கு வந்தாரு, ஆசிரமத்துல ஆழ்வார் இருந்தாரு, திருமணி ஸ்ரீ ஆழ்வார். ஆழ்வார்கிட்ட சொன்னார், இவர் பெட்டி பறிக்கலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், துணி எல்லாம் எடுக்கிறார். ஆழ்வார் கேட்டார், என்ன ஆச்சு குருதேவா, இந்த மாதிரி ராஜா வந்து இன்னைக்கு என்கிட்ட
அந்த பெண்ணை வந்து நீங்க இளமையாக்குன மாதிரி அந்த பாட்டியை அவரு இளமையாக்கணும்னு சொன்னாரு. நீ ஆச்சாரியன் வந்து அடிமை கிடையாது, அவர் வந்து அந்த மூதாட்டிய வந்து கிருஷ்ணருடைய சேவைக்காக மாத்தினாங்க, உன்னை நீ இடுற கட்டளை எல்லாம் பின்பற்றவர் இல்லை என்னுடைய ஆச்சாரியன். அது அப்படியே நான் என்ன பாட்டு பாடுன்னு சொன்னாரு, நான் பாட மாட்டேன்னு அப்படி இந்த ஊர்ல இருப்பது ஊரை விட்டு போயிருந்தேன். அதில் நான் காலி பண்றேன், நான் போறேன், இங்க இருக்கல, நான் இங்க இருந்து போறேன். அப்ப ஆழ்வார் சொன்னாரு, கணிகண்ணா நீ இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை, நீ இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை, அப்ப நானும் வரேன், நானும் கூட வரேன். அப்ப வைஷ்ணவ சங்கம் பக்தருடைய சங்கம் மிக முக்கியம். பக்தர் இல்லாத சங்கத்துல நம்ம வாழ்றதுல அர்த்தமே இல்லை, நம்ம வாழ்க்கையை வீண்தான். எங்கு பக்தர்கள் இருக்காங்களோ அவங்களுடைய சங்கத்துல வாழ்றது நம்ம செய்த பெரும் பாக்கியம். அப்போ ஆழ்வார் சொன்னாரு, நீ போறியா, என் சீடன் இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை, நானும் வரேன். அப்ப இவரு கிளம்பிட்டாரா, அப்ப அங்க பெருமாள் இருக்காரு, அழகா அப்படி ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டு இருக்காரு, யதோத்தகாரி பெருமாள். ஆதி இந்த கோயில்ல இன்னைக்கு நீங்க போனாலும் பாக்கலாம். அப்போ நிறைய பக்தர்கள் பார்த்துப்பீங்கும் நினைக்கிறேன், காஞ்சிபுரம் வந்தவங்களை, யாத்திரை வந்தவங்க. அப்போ பெருமாள்கிட்ட பார்த்து பெருமாளை பார்த்து சொன்னாரு, பெருமாளை பார்த்து சொன்னாரு, பெருமாளே கணிகண்ணன் போறான், நானும் போறேன், நீங்க இருந்து என்ன பண்ண போறீங்க, நீங்களே கூட வந்துருக்கேன். கணிகண்ணன் போகிறான், காமரும் பூங்கச்சி மணிவண்ணா, துணி உடைய சென்னா புலவனும் போகிறேன், நீ உன் பையனாக பாய் சுருட்டிக்கொள். நம்ம எல்லாம் பாயில படுக்கிறோம், கிறிஸ்தர் ஒரு பாயில படுக்கிறார், அது பாம்பு படுக்க, பையனாக பாய் பாம்பு படுக்க. அப்ப ஆழ்வார் என்ன சொல்றாரு, பெருமாளை பார்த்து, கணிகண்ணன் போகிறான், கணிகண்ணனும் போறான், காமரும் பூங்கச்சி மணிவண்ணா, ஓ பெருமாளே துணி உடைய சென்னா புலவனும், யாருக்கும் அஞ்சாதவன் பகவத் பக்தன், பகவானுடைய திருப்பாதங்களை சன்னடைந்தவன், துணி உடைய சென்னா புலவனும் போகிறேன், நானும் போறேன், நீங்க மட்டும் இருந்த என்ன பண்ண போறீங்க, பையனாக பையனாக பாய் சுருட்டிக்கோ, நீங்க பாய் சுருட்டிக்கங்க. அப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, பெருமாள் பாம்பு படுக்கி சுருட்டி இப்படி கக்கல்ல வச்சுக்கிட்டாரு. நீங்க கேரளால எல்லாம் போனீங்கன்னா, கேரளால இன்னைக்கு போனாலும் அங்க அடிக்கடி மழை பெஞ்சிட்டே இருக்கும், கேரளாக்காரங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கக்கல்ல கொடையை வச்சுட்டே சுத்திட்டு இருப்பாங்க. இப்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு, ஒரு காலத்துல அதிகம், நீங்க பழைய சினிமாலாம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா கக்குள்ள கொடையை வச்சுட்டு வருவாங்க, வேட்டியை ஒரு கையில பிடிச்சிருப்பாங்க, கக்குள்ள ஒரு கொடையை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கக்குள்ள கொடையை வச்சுட்டு போற மாதிரி கிறிஸ்தர் பாம்பு படுக்கையை சுட்டி வைக்கிறதுக்குள்ள வச்சுக்கிட்டாரு, இப்படி வச்சுக்கிட்டாரு. சரி ரைட் போலாம். அப்ப முதல்ல கணிகண்ணன் போறாரு, அவருக்கு பின்னாடி திருமலசி ஆழ்வார் போறாரு, அவருக்கு பின்னாடி பெருமாள் போறாரு, பாய் சுருட்டிட்டாரு, பாம்பு படுக்கையை சுருட்டிட்டாரு. அடுத்த இடத்துல அவர் எங்க போய் படுக்க சொல்றாரோ அங்க படுத்துக்கணும். சரி வாங்க இந்த இடத்துல படுத்துக்கோங்கன்னா, பகவான் அவர் கையில ஒரு பாவை ஒரு பொம்மை மாதிரி ஆயிடுவார், இங்க படுத்துக்கோங்க, அங்க நில்லுங்க, அங்க போங்க, அவர் என்ன சொன்னாலும் அதான் சொன்ன வண்ணம் செய்ய, அவர் என்ன சொன்னாலும் கேட்க தயாரா இருக்கு. ஆச்சாரி பக்தன் என்ன சொன்னாலும் கேட்க தயாராயிட்டாரு பகவான். அந்த பாம்பை சுருட்டி கக்குல வச்சுட்டு போறார். பெருமாள் இல்லாத இடத்துல லட்சுமி தேவிக்கு என்ன வேலை, பெருந்தேவி தாயார் லட்சுமி தேவி, என் பிரபுவே போறாரு, பிரபுவுடைய திருவடி தான் எனக்கு அடைக்கலாம், ஸ்ரீவத்சம் ஸ்ரீ ஸ்ரீவத்சம் மார்பிள லட்சுமி தேவி அப்போ பகவான் மார்பிள குடியிருக்காங்க. நாகர்கோவில் ஒரு அழகான திவ்ய தேசம், திருவன் பரிசாரம் திருவால் மார்பன், லட்சுமி தேவி பகவானுடைய மார்பிள குடியிருக்காங்க. நீங்க போன பார்க்கலாம், அங்க பெருமாளுடைய மார்பிள பெரிய லட்சுமி தேவியுடைய மூர்த்தி இருக்கு விக்கிரகம். அப்போ லட்சுமி தேவி பார்த்தாங்க, பெருமாள் இல்லாத ஊர்ல எனக்கு என்ன வேலை, நானும் கிளம்புறேன். அங்க ஏகாம்பரேஸ்வரர் மகாதேவன் காஞ்சிபுரத்துல, மகாதேவர் பார்த்தாரு, பெருமாளும் பிராட்டியும் லட்சுமி தேவியும் பகவானும் இல்லாத நாராயணரும் இல்லாத ஊர்ல எனக்கு என்ன வேலை, ஏகாம்பரேஸ்வரர் கிளம்பிட்டார். ஏகாம்பரேஸ்வரர் அவங்க பின்னாடி போறாரு, ஏகாம்பரேஸ்வரர் போய் என் பிரபு இல்லாத ஊர்ல எனக்கு என்ன வேலை, காமாட்சி அம்மன் கிளம்பிட்டாங்க. அப்ப இதுல யாரெல்லாம், காமாட்சி அம்மன் முதல்ல கணிகண்ணன் போனாரு, அவருக்கு பின்னாடி ஆழ்வார் போறாரு, அவருக்கு பின்னாடி பெருமாள் போறாரு, அவருக்கு பின்னாடி லட்சுமி தேவி போறாங்க, அவருக்கு பின்னாடி மகாதேவர் போறாரு, அவருக்கு பின்னாடி பார்வதி காமாட்சி போறாங்க, பின்ன உப தேவதைகள்லாம் பல்வேறு தேவதை கணபதி கார்த்திகேயன் அந்த திக்கு அந்த திசைக்கு நவகிரகம் எல்லாம் வரும், எல்லாம் லைனும் ஒரு பெரிய ஊர்வலம், மார்ஷல் பெரிய ஊர்வலம், ஊரை விட்டே போறாங்க. காஞ்சிபுரம் இருண்டு போய் சூன்யம் ஆயிடுச்சு, மக்கள்லாம் கதறினாங்க, எல்லா டைரக்ஷன்லயும் வந்து டார்க் இருண்டு போய், அது காஞ்சிபுரம் தன் தேஜஸை இழந்தது, தேஜஸை இழந்து சூன்யம் ஆயிடுச்சு. எல்லா அமைச்சர்கள் மந்திரிகள் ஓடி வந்தாங்க, மன்னா பெரும் குற்றம் செய்து விட்டீர்கள் நீங்க, காஞ்சிபுரமே இருண்டு சூன்யமாய் விட்டதுன்னா என்ன ஆச்சு, என்ன நடந்தது, நீங்க என்ன என்ன பண்ணீங்க, நீங்க கணிகணன் நீங்க குற்றம் பண்ணிட்டீங்க, எல்லாம் ஊரை விட்டே போறாங்க, எல்லாரும் ஊரை விட்டு போறாங்க, போய் பிடிங்க, போய் கூட்டிட்டு வாங்க, நீங்க தான் போகணும்,
இங்க போய் பிரார்த்தனை பண்ணி எல்லாம் அனுஷ்டிவாங்க, அப்பதான் காஞ்சிபுரம் திரும்பி பிரகாசமாக ஒரு அற்புதமான நகரமாக திகழும். இந்த தேவதைகள்லாம் இவங்கெல்லாம் நம்ம ஊரை விட்டு போயிட்டா காஞ்சிபுரத்துக்கு வேல்யூ இல்லை, மதிப்பு கிடையாது. காஞ்சிபுரத்துக்கு மதிப்பே அங்குள்ள கோயில்கள் தான், அங்குள்ள விக்கிரகங்கள் தான். மன்னர் ஓடி வர்றார், ஓடி வந்து கடைசியா போற தேவதையை கூப்பிடுறாரு, நீங்க காஞ்சிபுரத்துக்கு வாங்கல. அந்த தேவதை சொன்ன, எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க நீனா நான் வருவேன். அப்ப முன்னாடி உள்ள தேவதைகிட்ட போனாரு, நீங்க காஞ்சிபுரத்துக்கு வாங்கல, எனக்கு முன்னாடி போறவங்களை நிக்க வை, நான் வரேன், அவங்க அவங்க வந்தா நான் வருவேன். இப்படியே ஒரு ஒருத்தராக கேட்டு 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 கடைசியில காமாட்சிய மட்டும் வந்தாங்க. அம்மா தாயே, நீங்க ஜெகன் மாதா இல்லையா, எங்களை விட்டு போலாமா, நீங்க காஞ்சிபுரத்துக்கு வாங்களே. அப்ப அம்மா சொன்னாங்க, இதான் என் பிரபு வந்தா தான் நான் வருவேன். அப்போ ஏகாம்பரேஸ்வரர் மகாதேவர்கிட்ட போனாரு, மகாதேவா நீங்க ரொம்ப கருணை வாய்ந்தவர் அல்லவா, பூதகணங்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுக்குறீங்களே, காஞ்சிபுரத்துக்கு கருணை காட்டக்கூடாதா, நான் வரேன். முன்னாடி போறாரு பெருமாள், அவருக்கு சொல்ல வருவேன். லட்சுமி தேவிட்ட போய் பிரார்த்தனை பண்ணாரு பெருமாள்கிட்ட. பெருமாள் சொல்லிட்டாரு, என்னுடைய பக்தன் இல்லாத ஊர்ல எனக்கு என்னையா வேலை, அவர் நிக்க சொல்லு, அவர் ஆழ்வார் இருக்கு சொல்ல இருக்கேன்னு. ஆழ்வாருடைய பாதத்துல போய் சரணடைந்தார். ஆழ்வார் சொன்னாரு, என் சீடன் இல்லாத ஊர்ல எனக்கு என்ன வேலை. கடைசியில கணிகனுடைய பாதத்துல வந்து விழுந்தார். கணிகனுடைய பாதத்துல வந்து பிரார்த்தனை பண்ணாரு, கணிகனா நான் செய்த தவறு, என்னை மன்னித்து விடு, தயவு செய்து நீ திரும்பவா, நீ வந்தாதான் இவங்க எல்லாம் வருவாங்க. அப்ப வைஷ்ணவா கிருப்பாகம்புதீர் கருணா சிந்து ரொம்ப கருணை வாய்ந்தவர், சரி ஓகே, மன்னன் தவறை உணர்ந்தாரு, இப்ப புரிஞ்சுக்கிட்டாரு பகவானுடைய மகிமை என்ன, ஆச்சாரியனுடைய மகிமை என்னன்னு. சரி நான் போல, கணிகண்ணன் போக்குழிந்தான், கணிகண்ணன் போல, ஆச்சாரியன் சொன்ன ஆச்சாரியர் நம்ம காஞ்சிபுரத்துக்கே போயிடலான்னு. சரி ரைட் ஓகே போலாம். அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு பெருமாளை பார்த்து, கணிகண்ணன் போக்குழிந்தான், கணிகண்ணன் போகல, தாமரும் பூமச்சி மணிவண்ணா துணி உடைய சென்னா போறவரும் போக்குழிந்து, நானும் போகல, நீ உன் பையனாக பாய் விருத்துக்கோள், நீ பாம்பு படுக்கை போட்டு படுத்துக்கொண்டு. கிருஷ்ணாவோடனே பாம்பு படுக்கையை போட்டு படுத்துட்டாரு பெருமாள். சரி பெருமாள் சயனம் ஆயிட்டாரா, லட்சுமி தேவி வந்தாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. அன்றைக்கு உணர்ந்தார் ராஜா, வைணவர்களுக்கு சேவனம் செய்யாம அவங்களை திருப்திப்படுத்தாம வீண் அகங்காரம் தற்பெருமை கர்வம் கர்வம் கொண்டு அவங்களிடத்துல நம்ம வந்து அவங்களை வந்து நம்ம வந்து குற்றம் வெளிவித்தோம்னா இதுதான் நிகழும். எல்லாரும் நம்மளை விட்டு போயிடுவாங்க, எல்லா ஐஸ்வர்யங்களும் நம்மளை விட்டு போயிடும். இவ்வளவு நாள் கட்டி காத்த அனைத்து சிறுக சிறுக சேர்த்த பக்தி எல்லாம் முடி பொழுதில் வீடாப்படும். அதனால வைஷ்ணவர் இடத்துல ரொம்ப கவனமா நம்ம அவங்ககிட்ட அன்பு பரிமாற்றம் பண்ணும். இந்த இடம் இன்னைக்கு காஞ்சிபுரத்துல வருஷம் வருஷம் இந்த பண்டிகை பண்ணுவாங்க, திருவிழா. நீங்க பஸ்ல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல ஓர் இருக்கைன்னு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த இடத்துக்கு பேர் ஓர் இரவு. ஓர் இரவு அங்க தங்கி இருந்தார். எங்க இந்த ஒரு பெரிய ஊர்வலம் போச்சு இல்லையா, காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு பெரிய ஊர்வலம் போய் ஒரு கிராமத்துல அன்னைக்கு ராத்திரி அங்க தங்கி இருக்காரு. அன்னைக்குதான் ராஜா வந்து பிரார்த்தனை பண்றாரு அந்த இடத்துக்கு. ஓரிரவு அங்க ஸ்டே பண்ண, ஓரிரவு அங்க இருந்தார் பகவான். அது நாலு கால போக்குல அப்படி இந்த வேடு மருகி மருகி மருவி மருவி ஓரிரு கைன்னு ஆயிடுச்சு அந்த ஊருக்கு, அந்த ஒரு கிராமத்துக்கு ஓரிக்கைன்னு பேர். இன்னைக்கு வருஷ வருஷம் இந்த திருவிழா பண்ணுவாங்க, பெருமாள் அங்க அழைச்சிட்டு போய் உற்சவம் எல்லாம் பண்ணி திரும்ப அழைச்சிட்டு வருவாங்க. இந்த மாதிரி பகவானுடைய பக்தர்கள், பகவானுடைய பக்தர்கள் வந்து பகவான் தன் பக்தர்கள் தன்னை ஒப்படைத்து விடுகிறார். அவங்க பக்தி கலங்கமில்லா பக்தி, கலங்கமில்லா பக்தி, அனன்ய பக்தி செய்யக்கூடிய பக்தரும் பகவான் தன்னையே ஒப்படைச்சிடுறார், தன்னையே பூர்ணமாக அவர்கிட்ட அர்ப்பணிச்சிடுறார், அவங்க சொல்றபடி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுறார். அதனால அந்த கலங்கமில்லா பக்தி அடையிறதுங்கிறது மிக உயர்ந்த நிலை, மிக உன்னத நிலை. அப்ப நம்முடைய குறிக்கோள் என்னன்னா அந்த நிலையை நோக்கிய பிரயாணம், மூணு குணத்திலிருந்து விடுபடுறது. அதனாலதான் கிருஷ்ணர் கீதையில திரும்ப திரும்ப சொல்றாரு, அர்ஜுனா மூணு குணத்தையும் கடந்து விடுவாயாக, திரைகுண்ணிய விஷயோ வேதா நிஸ்திரைகுண்ணியோ பவா அர்ஜுனா, காம குரோதக முக்தானா காமேஷ குரோதேச வீதராக பயக்ரோதா. இதுல இருந்தெல்லாம் விடுபட்டுணும், பயத்துல இருந்து விடுபடணும், கோபத்துல இருந்து விடுபடணும், காமத்துல இருந்து விடுபடணும், அறியாமையில இருந்து விடுபடணும், இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கு, திரும்ப திரும்ப சொல்றாரு பல்வேறு ஸ்லோகங்கள்ல. நிர்மாண மோகா சிதசங்க தோசா அத்தியாத்ம நித்யா விடுவிருத்த காமா தந்தெய்வ முக்தா சுகதுக்க சந்தி கஷ்யந்திய மூடா பதம் அவ்வயம் தத். அந்த அழிவற்ற ஆன்மீக லோகத்தை ஒருத்தர் அடைய வேண்டுமானால் இதுல இருந்தெல்லாம் விடுபட்டிருக்கும். நிர்மாண் மான அவமானம் கிடையாது அந்த பக்தனுக்கு, உரிமை உணர்வு கொண்டாடுவது கிடையாது, நான் எனது என்னுடைய உரிமை உணர்வு பொய் அகங்காரம் கிடையாது, நிர்மாண மோகா அறியாமை கிடையாது. நிர்மாண மோகா ஜித சங்க தோஷம், பக்தர் அல்லாதவங்க சங்கத்தை தவிர்த்திருக்கு. அத்தியாத்ம வித்யா விடுவிருத்த காம, ஆத்மீக தத்துவங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் காண்கிறது, காமம் பேராசையிலிருந்து விடுபட்டு இருப்பது அத்தியாத்ம வித்யா விடுவிருத்த காம. தந்தைவ முக்தா சுக துக்க சஞ்சய், சுகம் துக்கம் மான அவமானம் புகழ்ச்சி இகழ்ச்சி இதெல்லாம் சமமா நியூட்ரலா இருக்கு. தொந்தை தொந்தை அப்படின்னா விடுபட்டு இருக்கிறது, தொந்தை விமுக்தா
இந்த ரெண்டு இது எல்லாம் இந்த ரட்டிப்பு தன்மையில இருந்து விடுபட்டு இருக்கு. கஷ்யந்தியம் மூணா பதம அவர் தான் அந்த இடத்தை அடைய முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் செலுத்துறவங்க. அப்ப நம்ம குணங்களால நம்ம குணங்கள்ல இருந்து விடுபடணும், மனது தூய்மையாகணும், புத்தி தூய்மையாகணும், புலன்கள் தூய்மையாகணும். இப்படி எல்லாம் பண்ணாதான், பயிற்சி பண்ணாதான் நம்ம கலங்கமில்லா பக்தராக முடியும். புலன்களை கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தி புலன்களை தொடர்ந்து கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தி அதை தூய்மைப்படுத்தணும், புலன்களை தூய்மைப்படுத்தணும். மனது வந்து நாமம் ஜபித்து ஜபித்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 நாம ஜபித்து ஜபித்து மனதை சுத்தப்படும். வாஷ் பண்ணும் அழுக்கு உள்ள நாம ஜபிச்சு ஜபிச்சு மனதோட அழுக்கெல்லாம் போகும். பகவத்கீதை பாகவதம் படித்து படித்து புத்தியை வந்து சார்பாகும். அப்படி நம்ம ஹரே கிருஷ்ணா. யாரோ வந்து வீடியோ ஆடியோ வந்து அன்மியூட் பண்ணியிருக்காங்க, பாத்திரம் ஊற்ற சவுண்ட் எல்லாம் கேட்கும் ரைட். அப்ப இந்த மாதிரி மனம் புத்தி புலன்கள் எல்லாம் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தி இதுல இருந்து நான் புனிதம் அடையும் போதுதான் நான் வந்து கலங்கமில்லா பக்திங்கிற தரத்துக்கு என்ன உயர்த்தி. அப்ப கலங்கமில்லா பக்தர்களுக்கு சேவனம் பண்ணணும். ஆச்சாரியன் குருவுக்கு சேவை பண்ணி கலங்கமில்லா பக்தர்களுக்கு சேவனம் செய்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஆசீர்வாதம் தருது. அப்படி தொடர்ந்து நான் பக்தியில் என்னை வந்து முழுமையாக இணைச்சி கொண்டு சேவை செய்து என்னுடைய மனதில் உள்ள கலங்கங்கள்லாம் போகும்போது ஒரு நாள் அந்த பக்தி தோண்டு நம்மளை புனிதப்படுத்தி ஒரு கலங்கம் இல்லாத பக்தனாகும். அந்த கலங்கம் இல்லாத பக்தனாகும் போது நமக்கு இந்த ஜட உலகத்தில் வேலை ஒன்று நித்தியமான உலகத்தில் போய் பகவானுக்கு சேவை பண்ணும். ஹரே கிருஷ்ணா ஜெய ஸ்ரீ பிரபு.